இருக்கக்கூடிய பிஇடி செங்குந்தா பள்ளிக்கூடம் சொல்லிருந்தோம்னா இது வந்துட்டு கனகாலமா யாழ்ப்பாணத்துல ஓகே இதுதான் உள்ள புள்ளியா வெள்ளை புள்ளியா இருக்கும் ஒரு 20 வரும் மங்களத்துக்கு 30 35 எம்ஜிஆர் உயசிலை போனாங்க பார்த்தோன்னே ஓகே இதுல வந்துட்டு எந்த பக்கம் போகிறது. ஹாய் யூஎஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட சேனலில் வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்குரிய இடங்களை பற்றி வந்து பார்க்கணும். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன பற்றி சொல்லணும்னா யாழ்ப்பாணத்துக்கு கல்வியங்காட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கல்வியங்காடன்னு சொல்லி சொல்கிறத விட நான் ஏற்கனவே முதல்ல பார்த்தது வந்து திருநெல்வேலி நகரத்தை பற்றி பார்த்துனாங்க. ஸோ திருநெல்வேலியில் இரண்டாம் பாகமாக தான் இது பிறப்பது. என்ன சொல்லி சொல்லணும்னா இந்த கல்வியங்காட்டில் நிறைய இடங்கள் வந்து திருநெல்வேலியோ போர்டரோட வருது. என்ன சொல்லிங்கன்னா கல்வியங்காடு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிரதேசமாக இருக்குது. அதால் வந்துட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா திருநெல்வேலி வருது, அந்த பக்கம் பார்த்தோம்னா வேண்டூர் வருது, அதுக்கு அங்காளம் தண்ணி போன முடிச்சு என்னமெண்டா கூப்பாய் வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன ஒரு இடத்துக்கு இருக்கிறதால நாங்கள் கூடுதலாக வந்துட்டு திருநெல்வேலி அண்டிய போயிருக்கு இந்த காலத்துக்குள்ளே பார்க்கக்கூடிய இருக்கும். ஸோ வாங்க நான் இந்த காலத்துக்குள்ளே போ. ஓகே மக்களே வணக்கம், நாங்கள் வந்துட்டு இப்போ கன்னியாகரி சந்தை போயில நிற்கிறோம். அந்த இந்தியாவில் வரைய கன்னியாகரி சந்தை போய மூலங்களை காட்டிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு அதை அண்டிய போய வந்து காட்ட போகிறோம். ஸோ சந்தைக்குள்ள நாங்கள் போகிற காலில் காட்டு ஏன்னு சொல்லிட்டுன்னா சந்தைக்குள்ள நாங்கள் போன காலம் போட்டுக்கிறோம். ஸோ சந்தி கன்னியாகரி சந்தை கோவில் வந்துட்டு நாங்கள் எங்கே சொல்லுவாங்கன்னா இங்கே வந்துட்டு மரக்கரை சந்தை இருக்குது, அதே மாதிரி வந்து மஞ்சள் சந்தை இருக்குது, அதாவது கட்சி அவங்களுக்கு ஒரு சந்தை இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள தான் கன்னியாகரி சந்தை கோவிலில் போயிட்டு போயிடலாம். நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வருவோம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே மீன் சந்தை இருக்குது. ஸோ இங்கே வந்து கல்யாண சந்தையை அங்கே பகுதி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டேன். நாங்கள் திருப்பி இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கூடுதலாக வந்துட்டு பெரிய பெரிய கூடுதலாகன்றது முக்கியமாக கோவில்கள் வந்துருக்கு. யாழ்ப்பாணம் வந்தாலே கோவில்கள் வந்து இறந்தாங்க. ஸோ நிறைய கோவில்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குது. ஒவ்வொரு கோவிலையும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நாங்கள் போயிட்டு ஆளும் தீபா போனோம்னா நாங்கள் இந்த கன்னியாகரை போய் தாண்டி போயிடுவோம். ஒரு கொஞ்சம் தூரமாக போவோம். நீங்கள் வந்து பார்த்து கேட்க ஒரு சிவியார் கோவில்ன்றது என்ன கோவில்னா சந்திரசேகர பிள்ளையார். இப்போ அந்த பிள்ளையா கோயில பார்த்தீங்க நாடையாவது நல்லூரில் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் கேட்கலான் கேட்குற. சரி என்னென்னு சொல்லிச்சுன்னா கல்லியங்காடு இது இல்லாமல் வந்து இந்த பக்கத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கூடுதலாக வந்து பார்த்தோன்னா மற்ற இடங்களோட ஒப்படைய கல்லியங்காடுன்றது வந்துட்டு ஒரு சிறிய ஒரு இட பகுதியாக சந்தையை அந்திய பகுதியாக இருக்கிறதால நாங்கள் ஆகல் டீப்பாக இதெந்த போர குடிக்கலாது எல்லாம் வந்து பகுதியாக இருக்குது. ஸோ அந்த பகுதியெல்லாம் கரெக்டாக நாங்கள் பகுதிக்கு இந்த இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா அது கல்லியங்கா பற்றி அன்பிய இருந்தது. பட் இந்த ரோட்டு இந்த பேர் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து தெரியல. இந்த ரோட்டை போகிறது கேரளம் சொல்லணும். இந்த இடங்களை காட்டுறது முக்கியம் வந்து கரை தோட்டங்களையும் மற்ற இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை காட்டுறதுக்காக தான் மற்றது வந்திருக்கோம். வாழ்வாதாரம் வந்து பொருளாதாரம் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடுகள் நடக்கிறது. இந்த டவுன் பார்த்து சொல்லிங்கன்னா நோமலாக எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வேறு சந்தை எடுத்துகிற சந்தை அண்டிய போது எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அப்படி இப்படியான இடங்களை வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி வாரது. நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா இடக்கை பக்கத்தால் திரும்பி போன வந்து நேராக நல்லூர் பகுதியில் போய் சேருது அந்த வீடு. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டோம். இந்த ரோட்டால் போனோம்னால இங்கே வீடு ஓகே ஓகே இது வந்துட்டு என்ன காசி பிள்ளை வித்தியாலயம் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் வந்து இது வந்து பார்த்தோம்னா சரியாக கல்யாணங்காடு சந்தையினுடைய பின்பகுதிக்கு போய் சேருது. இப்போ நான் இருக்கிற இது வந்துட்டு கல்யாணங்காடு மெயின் சந்தை பகுதி இங்கே இருந்தது ரத்தி கடைகள் எல்லாமே இங்கே இருக்கணும் விதிக்குது. ஸோ அதைத்தான் நாங்கள் காட்டணும். இது நாங்கள் இந்த ரோட்டெல்லாம் இங்கே நாங்கள் போனாங்க. நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம் என்றால் மீன் சந்தை பகுதிக்கு திரும்பவும் இருக்கோம். அதனால் வந்து நான் வந்து இன்னொரு இந்த இடத்துக்கு நாங்கள் தீபா ரயில்வேல மீன் சுற்றி காரணம் சொல்லி. ஸோ நாங்கள் கல்யாணங்காடு இது வந்துட்டு பார்த்தோம் சொல்லிட்டோம்னா சந்தைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதில் வந்துட்டு இடத்தை பக்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு சிவங்கோயில்ன்றது சடனாசிரியங்கள் அந்த சிவங்களை பற்றி வந்துட்டு நாங்கள் நினைக்கிறது நல்லூர் கோயில் பார்த்தே வந்து பார்க்கலாங்க. நிறையா நாங்கள் போகணும் பார்த்தோம்னா நல்லூர் காசுக்குள்ள வித்தியாலயம்னா என்ன இப்போ நாங்கள் வந்து இடங்களை வந்துட்டு சரியாக பிரிக்கலாது காரணத்தினால எல்லாம் உண்டு போனவங்களா சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்துட்டு கல்யாணம் சந்தையோட வெண் பகுதி உண்மையாக பார்க்கலாம். சரி அதுலேயும் வந்து பார்த்தா இந்தியாவோட சிலைன்னு இருக்குது. அதுக்கு மேலே நாங்கள் வந்துட்டு இங்கே கல்யாணம் செல்லுந்தா கல்லூரிக்குள்ளதாக போயிட்டு தான் வருவோம். இந்தியாவுடைய செல்லுந்தா பள்ளிக்கூடத்தில் பிஇடி செல்லுந்தா பள்ளிக்கூடம் சொல்லணும்னா இது வந்துட்டு கனகாலமாக யாழ்ப்பாணத்தில்
இயங்கக்கூடிய ஒரு பாடசாலை வந்து இந்த இடத்துல போகிற குழந்தைகள் பார்த்தா இந்த வித்தியாசம் வரைக்கும் இடங்கள். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்துட்டு நான் இப்படியே இடங்களுக்கு தான் உங்களை சுற்றி காட்டுறது. இப்போ நீங்கள் சந்தை போய் ரெக்கர் இந்தியாவில் வாங்கினு ஒரு வித்தியாசமான ஒரு கோட்டமாக இருக்கிறேன் அது இந்தியாவில் வந்து பார்த்தா இதால் ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் வந்து பெரிய கட்டிடங்கள் ஆகிடுது. பள்ளிக்கூடம் வண்டி இந்த பள்ளிக்கூடம் வந்து பார்த்தோம்னா பெரிய ஒரு கட்டிடங்களாக தான் தெரியுது. மற்ற இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இது வந்து கனகாலம் இயங்கி கொண்டிருக்கிறதால பழைய காலத்து கட்டிடங்கள் நான் இதில் பார்க்கலாம். அதே மாதிரி நவீன கட்டிடங்கள் பள்ளிக்கூடங்களை அந்திய பகுதியாக பார்த்து கொள்ளலாம். அடுத்த விஷயம் என்னால் போனோம் என்றால் எங்கே போகணும் ஐடியா இருக்குங்கிற. சரி ஓகே, நான் இந்த ரோட்டில் போய் நேராக போகணும். ஓகே மக்களை நாங்கள் பார்த்தா நேராக போயிட்டு பார்ப்போம் எங்கே வரைக்கும் இந்த ரோட்டு போகணும் சொல்லி அப்படி இல்லை சொன்னீங்கன்னா நான் பாதி இடத்துக்கு இங்கே இருக்காங்க. ஓகே இந்த ரோட்டு நான் நினைக்கிறேன் அநேகமாக நல்ல ஒரு பகுதி தான் போய் சேரும்னு சொல்லி என்ன இப்படியான சில இடங்களில் வந்து அந்த டீப்பாக ரேங்கிங் வந்து அந்த போகிற வர்ற பாதையெல்லாம் மறந்துடுவோம். அடுத்தது இப்போ நாங்கள் வந்துட்டு அடிக்கடி இந்த போகாத பாதைகள் தானே. ஸோ அதான் வந்து வடைய தெரியா. சரி ஓகே ஐயாவும் வந்துட்டு இது வந்து சித்திர வேளாங்கர் உருவம் கோயில் ஒன்று இருக்குது கட்டிக்கொண்டிருக்கிறோம். இங்கே பாதையை வந்து கட்டிக்கொண்டிருக்கிறோம். சரி ஓகே வந்து என்னடா இது ஒரு மதம் ஒன்று இருக்குது. ஓ யாழ்ப்பாணத்துக்குள்ளே தீவிரமா இந்த இடத்துக்கு வந்தது இல்லை இதுவரைக்கும். ஆ வெள்ளப்பிள்ளையார் கோயில் அடியா? ஓகே நண்பர்லாம் சொல்லார் வெள்ளப்பிள்ளையார் கோயில் அடியா. சரி ஓகே இந்த ரோட போவோம் இதுவரைக்கும் ஏறுதல் பார்ப்போம் கல்யாங்காடு பகுதிக்குள்ளான்னு நம்புறேன். சரி அப்படி சரியா அடைக்கணும்ல எல்லாம் பக்கத்தில் உள்ள வீடங்கள் நான் சொல்லணும் தான் அப்படி இல்லையா சொல்லிட்டீங்கன்னா இது கல்யாணத்தில் இல்லைன்னா திருநெல்வேலி ஏரியாவில் வேறு போதும் அவ்வளோ தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஓ இதான் உள்ள பிள்ளையார். ஆ ஓகே இதுதான் உள்ள பிள்ளையார் முல்லை பிள்ளையார் கோயில். ஓகே ஓகே சரி அதிகம் வந்து போகணும் இதுதான் முல்லை பிள்ளையார் கோயில். ஓகே நல்ல கோயில் இப்படியே வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் போகிறோம். சரி இந்த வீடியோவில் ஏற போகிறோம் இல்லை. ஆ சரி ஆள வரும் வீடியோவில் ஓகே ஓகே நாங்கள் வந்து சேர்ந்து போவோம் நினைக்கிறேன். ஆரிய வாத வீதிக்கு வந்து ஏறி இருக்கு முறை அப்போது எங்கே வந்து ஏறி இருக்கு. ஆ ஓகே ஓகே இந்த இடம் ஓகே எனக்கு முனமாவடை சந்தி அந்த பின்பக்கம் பார்த்தோம்னா முனமாவடை சந்தி. ஓகே இதான் விண்ணப்பியா இது. ஓகே இந்த வீடியோ தெரியும் பார்த்தே வீதி தெரியும் வந்து இந்த இடம் தெரியும் இந்த போனால் போகிற இந்த வீதி தெரியும் மற்ற உள்ளுக்கு போன வீதி தெரியாது. ஸோ அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக போட்டு இது வந்துட்டு நல்ல ஊர் திண்ணை வீதி எல்லா பேருக்கும் பக்கத்தில் இருக்குது. ஓகே இது வந்துட்டு என்ன கோயில் புரிய கோயில் கட்டிடுவோம் இது. ஓகே அந்த சிவனை இருக்கா பார்த்துட்டு வருவோம் என்ன சிவன் கோயில் இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு கோயில் ஒன்று கட்டி கொடுத்துக்கிறேன் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த கோயில் கட்டி கொடுத்துருக்கோம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு கொஞ்சம் அடி கொடுத்துருக்கணும். ஸோ வந்துட்டு சிவன் கோவில் எப்படி ஒரு சிவன் வைக்கிறீங்களும் ஓகே அப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா வாங்கும் படி ஆலை அம்மன் சிவன் நிலையே இப்படி இருக்கட்டும் நாங்கள் எங்கள் முன்னுக்கு போய்க்கிறோம். அப்படி அப்படி நான் எப்பவுமே ஓகே முதல்ல இந்த சிவன் கோயில் வந்து பார்த்துட்டு சிவன் சிலை மட்டும் நாலஞ்சு கட்டப்பட்ட இந்த போஸ்டர் இருபது ஏறும் மங்களத்து கோவில் பத்து ஏறும் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அடி ஏழு வரைக்கும் இந்த சிவனுடைய சிலை இருக்கும். அதை முன்னாடி சில சிவம் தேனி மாதிரி விடாது. ஆனால் இங்கே அது வந்து இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கனகாலமாக இந்த வெயில் நடந்து கொண்டு இருக்குது. கோயில் கும்பாசம் முடிஞ்சாலும் தெரியல எங்க போகலாம் ஆ ஓகே ஓகே நாங்கள் ராசபாதையில் போகலாம். சரி ஓகே நானே கல்யாணம் கொடுத்துருக்கேன் எந்த பாதையில நான் நேராக போகலாம் ராசபாதைக்குலாம் போகலாம். சரி ஓகே அப்படியே நாங்கள் வந்துட்டு இந்த பக்கம் இது வந்துட்டு ஆடிய பாதம் வீதி
திரும்பவும் போது அடிய வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். சந்தைக்கு போறோம் நாங்கள் வந்த இடத்துக்குலாம் வேறு இடையே வந்து ஒரு பிள்ளையாக இருந்தது. இது வந்து ஒரு சோக்கன் தேர்வு யான் திருநெல்வேலி ரோமன் கத்தோலிக்க தமிழ் தலைவன் பாலசாலை. ஓகே, நான் ஏகேசன் வேறேன். இந்த கல்யாணம் சொன்னாலும் இந்த காணொலி தூக்கம் முழுக்க வந்துட்டு திண்ணவேலி காணொலியினுடைய இப்போ இரண்டாம் பகுதி வந்து சொல்லிக்கலாம். எதுவுமே காணொலி உலகம் சொன்னாலும் ஏன் திண்ணவேலியுடைய இரண்டாம் பாகம் சொல்லி. ஸோ அதுக்கேற்றவங்க தான் நிறைய இடங்கள் வந்து திண்ணவேலி அங்கே இடங்கள் இருக்கு. இன்னும் டீப்பா அங்கால போக நல்லூர் பகுதி இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்தோம்னா ஒரு சந்தி பகுதியாக சொல்லிக்கொள்ளலாம். சந்திக்கிற ஒரே இடத்துல இருக்கிறதால சொல்லிக்கொள்ளலாம். நிறைய இங்க வந்து பார்த்தோம்னா இந்த சந்தையில, அதாவது வந்து கன்னியாகுமரி சந்தை கிட்ட வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தோம்னா இந்த கன்னியாகுமரி சந்தியில வந்துட்டு ஒரு சிலை வந்து இருக்கு. இந்த சிலை யார்ட சிலைன்னு சொல்லிட்டோம்னா எம்ஜிஆர் உடைய சிலை. அதாவது வந்து சூமணி கடை எம்ஜிஆர் சிலை மாதிரி இருக்கிறாங்க. சூமணி கடை இந்த சிலையை சூமணி கடை எம்ஜிஆர் சிலையை பற்றிய காணொலி வந்து சேனல்ல இருக்கு. அவங்க இந்த சிலையில வந்து யாரெல்லாம் கஷ்டப்பட்டவங்க பிரச்சனைகள் வந்து சிலையெல்லாம் பிஜிஆர் காணொலி போட்டுருக்கோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி போடலாம். இந்த காணொலி பகுதியில் வீடு வந்து பார்த்தோம்னா கருத்துத்துறை வீதியால போய் பேசுகிறோம். கருத்துத்துறை வீதி இந்த வீதியால கொஞ்சம் கூட கல்வி வந்தவங்க நிறைய கோயில்களாக பார்த்துக்கிட்டு எங்களா இது இந்த இடத்துக்கு போனாலும் கோயிலுக்கு அட்ரானிக்காரு. இந்த இது வந்து யாழ்ப்பாணம் சிவபூமி அது கோயிலாம் நிறைய இருக்கு. இங்கே நிறைய பெரிய கோயில் இருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் ஒன்று வச்சிருக்கீங்க. இங்க ஒன்று தெரியலை. ஓகே, நாங்கள் இங்கே போகிறதுனால இது வந்துட்டு ஒபிசியலாக கல்யாண காடு சரியாக தான் போகிற கல்யாண காடு கருத்துத்துறை வீதி போவோம். கருத்துத்துறை வீதி இந்த ரோடு வந்து பார்த்தோம்னா நேராக வந்துச்சு ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிச்சு கருத்துத்துறைக்கு போய் சேரு. ஜாழ்ப்பாணத்திலிருந்து பொங்கல் எதை கொண்டு போது ஜாழ்ப்பாணம் போயிட்டு இருக்கோம். எதை வந்து பார்த்தோம்னா இது வலிகாமல் கிழக்கு பிரதேச வகை ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். இதோட வந்துட்டு நாங்கள் இந்த கல்யாண மோடர் எங்க இருக்குன்னு தெரியல. சரி, கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பவும் நாங்கள் உள்ளதான் பிறப்போம். ஸோ கொஞ்ச தூரம் போயிட்டு அப்படியே திருப்போம். வேற ஒரு பகுதியால் வந்துட்டு நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம்னா திரும்ப உங்களுக்கு டீப்பாக வரலாம்னு நினைக்கிறேன். ஓ, கிட்ட கடை வந்து ஓடுறீங்கன்னா இது என்ன நடக்குல வருதுன்னு சொல்லிட்டோம்னா கல்யாணங்காடு சொல்லிதான். ஓகே, கல்யாணங்காடு தான் வந்து விட்டுருப்போம். சரியான ஒரு கல்யாணங்காடு கோவில சுவைக்கிட்டு இருக்கோம். போர்டர் தாண்டிட்டோம் சொல்லி போர்டர்லாம் தாண்டி இல்லை கல்யாணம் போறோம். ஓ, ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஓகே, நைஸ். ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஓகே, வந்து பார்த்தவங்க பழக்கடைகள் இருக்குது. ஒரே இருக்குது. வந்து பார்த்தோம்னா ஓ, ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இதுவாலை அம்மன். ஓகே, நாங்கள் இப்போ வந்து போய்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்த்தோம்னா கட்டப்புராய் ஏரியாக வந்து கட்டப்புராய். இது தடுப்பு வந்துட்டு இது வாழை. அது மூணாவது போது நாங்கள் வந்து என்ன சொல்றோம்னா இந்த வர இந்தியாவை திரும்புவோம். திரும்பி போய் ஒரு இடத்துல பிடிப்போம். ஓகே, இது வந்துட்டு கோப்பாய் சுற்றி ஒரு இன்னங்களா நிறைய இடங்கள் வந்து சேருது. இந்த பக்கம் கோப்பாய் போட்டுருக்காங்க, அந்த பக்கம் போர்டில் சுற்றி வந்து போட்டிருக்காங்க. பட் இதுக்குள்ள தெரியல தரசரி வளர் பொறசாலை. ஓகே, அதுக்காக இருப்பாங்களா? ஓகே, கோப்பாக்குலாம் வந்திருக்கலாம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எதுவும் சொல்லுவோம்னாலே ஒவ்வொரு இடங்களை மாறி வரதால் ஒரு இடங்கள் வந்துட்டு. ஸோ ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ போயிட்டு இந்த இடத்த திருப்பி போயிட்டோம்னா சக்சஸ் ஆயிடலாம். ஓகே, இங்கே போயிட்டு எங்கே ஓர போகணும்னு சொல்லிட்டோம்னா அது எனக்கே தெரியலை. நான் மெயினாக எயின் பண்ணுறது ராசகிரிக்கு போகிறது தான் மெயினாக பார்க்குறேன். சரி ஓகே, இதில் வந்துட்டு எந்த பக்கம் போகிறது? ஓகே, நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டோம். யார் தெரியுதுனாலும் ராசபாலகிரி நாங்கள் நேராக வந்துட்டு நம்மன் கோயிலுக்கு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த ரோட் எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கிறீங்களா? மெயின் ரோட் தான். சரி ஓகே, வந்துட்டு விளையாட்டு வீதி போகுது. அப்படியே போயிட்டு நாங்கள் இதில் வந்து பார்த்தோம்னா இதுதான் அந்த அம்மன் கோயிலுக்கு அந்த மேடம் வேண்டியது நினைக்கிறேன். அம்மன் கோயில் வந்து இருக்குது. ஓகே, அம்மன் கோயிலுக்கு நம்ம இருக்கோம். இப்பயே பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா அது வடிவான அம்மன் கோயிலாக இருக்குது. உங்களுக்கு கோயில் வந்து சின்னதாக இருந்தாலும் அது பார்க்குற வடிவான கோயிலாக இருக்குது. சரி ஓகே, அப்படியே போயிட்டு சரி இந்த ரோட்ல இருப்போம். இங்கேயா போய் ஏறுவோம், ஏறத்தான வரும். ஓகே, நாங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த விளையாட்டு அரங்க வீடியோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த விளையாட்டு அரங்கை விட்டுக்கிட்டே வந்துடுறேன். கல்வி என்றாது விளையாட்டு அரங்கு, அதாவது ஜிபிஎஸ் போர்டுன்னு சொல்லி சொல்கிற, அதாவது ஜிபிஎஸ் க்ரௌண்ட் இதுதான். மற்ற இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த போகிற இந்த வீடியோலாம் வந்து பார்க்க நிறைய இது இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் தோட்ட வழிகள் இருக்குது, அது என்ன ஃபாலோ பண்ணுறோம். இதான் வந்து விளையாட்டு அரங்கு ஜிபிஎஸ் பிளே க்ரௌண்ட் இருக்குது. நிறைய தோட்டம் பார்த்தீங்கன்னா சுகாதாரம் வந்து நாங்கள் கிடையாது. ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஜிபிஎஸ் கிரவுண்டை தாண்டிட்டோம். யாரும் யோன பாஸ்கர சங்கம் சங்கம் தம்பி அவங்க இதை தாண்டி வந்துட்டோம். இந்த வீடியோலாம் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா நிறைய வீடுகள் வந்துட்டு நெய்த இப்படி நெருக்கமாக இருக்கு. நெருக்கமாக இருக்கிறதால இவங்களுக்கு ஒரு கட்டடங்கள் வந்துட்டு கல்லியங்காட்டில் பொங்கை காடுன்னு சொல்லி சொல்லலாம். பொங்கை காடுகள் வந்துட்டோம். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள வந்து கல்யாண காடு ஏரியாவுக்குள்ள இருக்கு. கொஞ்சம் தூரம் அப்படியே அவங்க எங்களால் எங்களால் கொஞ்சம் மூவ் பண்ணி போனாலும் வேற வேற பவுடர் வருது. ஸோ நாங்கள் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கிறதுக்கான எல்லாம் போட்டுருக்கோம். ஓகே, இதை வந்து இங்கே வந்து பார்த்தோம். இந்த ரோடு போய் திரும்பவும் நாங்கள் வந்த அந்த ரோடு தான் போய் ஏறும். எந்த வரம் சொல்லிங்கன்னா ராசபாதைக்கு போய் ஏறும். ஸோ ராசபாதை விநாயகன் ராசபாதை பேர் வந்து கேரளம் சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து ஜிபிஎஸ் ரோடு, அதாவது கல்யாணத்தில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் வீதி. அந்த வீதிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோம் சொல்லிட்டோம்னா ஃபைனலி நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி நிற்கிறேன். வந்து விளையாட்டு அரங்கு வீதி ஜிபிஎஸ் ரோடு. இதே இந்த ரோட்டாக நாங்கள் போனோம்னு சொல்லிட்டோம்னா இது ஜிபிஎஸ் ரோடு. இதுலேருந்து அப்படி எங்கால படம் போயிட்டு வர்ற சங்கியில் நடப்பு தண்டனைக்கு போகணும்னா நாங்கள் ராசபாதைக்கு சேரலாம். ராசபாதைன்னு சொல்லி சொன்னால் நான் நிறைய சொல்லிட்டேன், நிறைய ரொட்டேஷன் நான் இருக்கு, அதை நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ரோட்டுக்காக வாங்கி கல்யாணம் போகணும். இதான் பிரயத்தத்தால் பார்த்தோம்னா காலை போகணும்னா கல்யாணத்துக்கு போகலாம். ஸோ நான் வந்து இங்கேருந்து நேராக போயிட்டு அங்கே நாம வந்துட்டு இந்த சாமியில் எங்களுக்கு போயிட்டு முடிச்சு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ போவோம் வாங்க. ஓகே, மேபாய் நாங்கள் வந்து பார்த்தோம்னா எங்கே நிற்கிறோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு கல்வி அளிக்காது பொழுது போக போகிறோம். அதுக்காக நாங்கள் போயிட்டு பால் எங்கே சொல்லிட்டோம்னா இது வந்துட்டு ராசை வீதியை சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் போயிட்டு இந்த ராசை வீதியே தெரிஞ்ச வரலாறுக்கு அந்த ராசை வீதியாக போகிறோம். இப்போ நாங்கள் போயிட்டு இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தோம்னா கோண்டாவில் திருநெல்வேலி கல்யாணக்காடு எல்லாம் வந்துட்டு கிட்டக்கிட்ட சந்திக்கிற இடம். ஸோ அதால் வந்து சரியாக கல்யாணம் கல்யாணக்காடை காட்டியதாது அந்த இடங்களை தான் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த ராசை வீதி என்று சொல்லி பேர் வர்றது காரணம் என்னன்னா மூளை தெரியும் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய ராஜாக்கள் ஆட்சி இருந்தது, அரசர்கள் ஆட்சி. ஸோ அந்த அரசர்களில் இங்கிறக்கூடிய அதாவது வந்து யாழ்ப்பாணம் நல்லூரில் கௌரவ வந்து ராஜா வந்துட்டு இந்த வீதியால் தான் போவாராம் அப்படின்றது. இந்த ஓவாரம் சொல்லிட்டு வந்தோம்னா இங்கே இருந்து அவர்
நிலாவர கிணத்துக்கு போவேன். அதாவது நிலாவர கிணத்துக்கு தான் இவர் வந்து குளிக்கிற ஒரு வழக்கம் வச்சிருக்கேன். ஸோ அந்த நிலாவர கிணத்துக்கு அவர் போவாராம். ஸோ அது போகிறதுக்கான பயன்படுத்திய வீதி தான் இந்த வீதி, அதான் கிராசா வீதி என்று சொல்லி பேர் இருந்து. அப்படியே இந்த ஏரியாலாம் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கீங்கன்னா கல்யாங்காடு ஏரியாக்குள்ளே. நீங்கள் ஏற்கனவே வந்து கல்யாங்காடு டவுனை சந்தையை பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஏரியா பக்கத்தில் தான் போகிறோம். இப்போ நாங்கள் வந்து போகிற இந்த இடம் வந்து பார்த்தோம்னா கோப்பாய் கொலுசு நிலையம். அதாவது வந்து நீங்கள் யோசிக்கல என்னடா கோப்பா கொலுசு நிலையன்றா கல்யாங்காடு இருக்குது கோப்பாயான்னு சொல்லி. இல்லை இது வந்து கோப்பாய் இல்லை, இது வந்துட்டு கல்யாங்காடு அந்த ஏரியாக்குள்ள வந்துடுது. என்ன இது வந்து கொஞ்சம் கல்வி கூட கோப்பாகிறது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு விடங்கு மாணவர்கள் இருக்கிறதால் நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொள்ள இயலாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா அது கல்யாங்காடு சந்திக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் ராசவாறு தொடக்கம். இப்படியே நாங்கள் அந்த பக்கம் பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா ஜிபிஎஸ் சீரியன்னு சொல்லி சொல்கிறத அந்த நாங்களுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டு இதில் என்ன வந்த நாங்கள் இல்லை. ஸோ நாங்கள் ஆளு டீப்பாக இறங்கி போவோம். நாங்கள் வந்துட்டு இந்த ரோட்டிலேருந்து வந்து நாங்கள் வந்துட்டு ஸோ இந்த டீப்பாக போவோம். இது எல்லாம் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் லேகேஷன் மாதிரி எந்த இடம் பார்க்க போகிறோம் என்றால் கல்யாங்காடு அண்டி இருக்கு. அதாவது வந்து கல்யாண சந்தையை அண்டி இருக்கக்கூடிய பகுதிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு ஒரு பேரில் மாறுறதால நாங்கள் கல்யாணம் சந்தி அண்டிய போகணும்னு சொல்லிட்டோம்னா. ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இதுக்குள்ள ஒரு வீதி ஒன்று இருக்கு. இந்த வீதி பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு துருவலான வீதி வந்து இப்பயே நாங்கள் இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுதான் வந்துட்டு கல்யாங்காட்டை இங்கே வந்து இணைக்கக்கூடிய ஒரு வீதி வந்து அந்த வீதிக்கு நல்ல ஒரு பேரன் சொல்கிறத டக்கன் பேர் ஞாபகம் வருது. சென்னையும் கல்யாங்காடு பக்கத்தில் இருக்கிற சின்ன குரத்து வீதி வச்சுருந்தாலும் சரி, சித்தரங்கம் வச்சாலும் சரி, எல்லா சித்தரங்கம் வச்சாலும் சரி, அண்ணா கண்டிச்சு போகிறார். ஓகே, இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு வைர கோயிலும் இருக்குது. மற்ற இந்த இடம் வந்து பார்க்கணும்னு சொல்லணும்னா சின்ன வெயில் ஏகனும் காலங்க பார்த்துருக்காங்க. சின்ன வெயில் விட இந்த இடம் வந்துட்டு முழுக்க முழுக்க கட்டடங்களாக இருந்தது. சின்ன வெயில் என்ன சொல்லுங்களும் பரவாயில்லை, கொஞ்ச இடமாச்சு இதாக இருந்துச்சு. ஐ மீன் தோட்டங்கள் இருந்துச்சு. அதை ஊட்டை கொடுக்குற அன்னைக்கு தான் இருக்கும் இதை ஓகே. ஆனால் இந்தியாவில் கொண்டு வந்து பார்த்தோம் என்றால் முழுக்க முழுக்க கட்டடங்களால் இறங்கிய இடமாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்திருந்த இந்த இடம் வெளியே சொல்லிட்டோம்னா இது வந்து முருகுனி பிள்ளையார் வீதியை சொல்லி அந்த வீடு. இதுதான் வந்துட்டு அந்த பிள்ளையார் கோயில், முருகுனி பிள்ளையார் கோயில் சொல்லி அந்த கோயில். ஸோ அந்த கோயிலும் தாண்டி வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே இந்த அதாவது இந்த இடத்துக்கு தகுந்த அதை வந்துட்டு கல்யாங்காடு சந்தை பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு கல்யாங்காடு சந்தை பகுதி. இப்போ நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லை கல்யாணி சந்தை கோயில் வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்தில் முக்கிய ஒரு சந்தைகளை தான். ஆனால் என்ன சின்ன வெயிலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சந்தையாக இருக்குது. ஓகே, கட்டையாடு ஓகே மக்களே, நாங்கள் வந்துட்டு இதோட இந்த காலங்கள் முடிச்சு கொள்ளலாம். நீங்கள் வந்து காலங்கள் வந்துட்டு ஜாப்பானதில் ஒரு கல்யாங்காடை பற்றி பார்த்துருக்கீங்க. முக்கியமானது என்ன போனால் திருநெல்வேலி காணொலியினுடைய ரெண்டாம் பாகம் இந்த ரேஞ்சில் தான் இந்த காணொலி வந்திருக்கும். ஸோ இந்த காணொலி வந்துட்டு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். ஏகன கொஞ்சம் வயதாக வந்து ராசபாதை மீது நாங்கள் இங்கே வந்து வாழலாம். சரி ஓகே, இந்த காணொலி வந்து பிடிக்கிறது பிடிக்கிறது லைக் பண்ண போகுது. அதோட வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி இடங்களை பார்க்கணும்னு சொல்லி விரும்பினா யாழ்ப்பாணத்துலையோ அல்லது யாழ்ப்பாணத்துலையோ அதில் உரிய பிரதேசங்களையோ அல்லது வடக்கு தேங்கியாத சொல்லிங்கன்னா நாங்கள் அதையும் வந்துட்டு உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு வந்துட்டு தயாராக இருக்கோம். அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் இன்னொரு வேலை செய்ய என்ன சொல்லிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்கு பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி செய்யுங்க தெரியாதாக்க. ஸோ நாங்கள் அடுத்ததாக ஒரு ஒரு வேறு சேர்ந்தவர்கள் காணொலி சந்திக்கலாம். வரவேற்கும் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, பாய் பாய்.